ராதிகா கிச்சன் ரெசிபீஸில் அன்பு வணக்கம். பனங்கருப்பட்டி கருப்பு உளுந்து அதுதாங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி. இந்த இனிப்பு கருப்பு உளுந்தை கோயம்புத்தூரில் எல்லார் வீட்லேயும் செய்யக்கூடிய வழக்கம் உண்டு. இதற்கு தேவையான பொருட்கள் ரொம்ப கம்மி தாங்க, ஆனால் சத்து மிகுந்த உணவு இது. இதற்கு தேவையான பொருட்கள் முழு கருப்பு உளுந்து, பனங்கருப்பட்டி, தேங்காய் துருவல், செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய். முதல்ல அடுப்பை பற்ற வச்சு அதன் மேலே பேன் வச்சிடலாம். பேன் சூடான உடனே 1/4 கிலோ அளவிற்கு கருப்பு உளுந்து போட்டு நல்லா வறுத்து விடலாம். கை பொறுக்கிற சூடுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்தளவுக்கு வறுத்தா போதும். இன்னொரு முறை என்னென்னா, முதல் நாள் இரவே கருப்பு உளுந்தை ஊற வச்சு வேக வைக்கலாம். நான் இங்கே வந்து கருப்பு உளுந்தை வறுத்துட்டேன். ஒரு 2 தடவை நல்லா தண்ணியில் கழுவி எடுத்துக்கலாம். குக்கரில் போட்டு இதை வேக வைக்கணும். 1 பங்கு கருப்பு உளுந்துனா 3 பங்கு அளவிற்கு தண்ணி ஊற்றணும். நான் குக்கரில் 5 விசில் வர வரைக்கும் வச்சு எடுத்திருக்கேன். இப்போது குக்கரை திறந்து பார்க்கலாம். பாருங்கள், நல்லா வெந்து வந்திருக்கு. கருப்பு உளுந்து வெந்திருக்கணும், ஆனால் கரைஞ்சிருக்கக்கூடாது. முழு கருப்பு உளுந்து நல்லா வெந்ததுன்னா வழுவழுன்னு ஆயிரும். இந்த பதத்தில் இருந்தால் ரொம்ப சுவையாக இருக்கும். இப்போது இந்த உளுந்தை 1/2 மசித்து எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்தளவுக்கு மசித்தா போதும், அதிகமாக வேண்டாம். இது கூட தூளாக்கின பனங்கருப்பட்டியை எவ்வளவு இனிப்பு தேவையோ அதற்கு தகுந்த மாதிரி இது கூட சேர்த்துடலாம். இப்போது அந்த பனங்கருப்பட்டி நல்லா கரையிற அளவிற்கு கலந்து விடலாம். இது கூட செக்கில் ஆட்டின நல்லெண்ணெயை கலந்து விடுறேன். நல்லெண்ணெயை காய்ச்சவோ சூடுபடுத்தவோ கூடாது, அப்படியே கலந்து விடணும். நல்லெண்ணெய் நல்லா அதிகமாகவே விடலாம், ஒன்றும் ஆகாது. இப்போது இந்த மூணையும் நல்லா கலந்து விட்டுடலாம். இதை ஒரு சின்ன பவுலில் மாற்றிடுறேன். அடுத்து இதன் கூட தேங்காய் துருவலை சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போது சுவையான பனங்கருப்பட்டி கருப்புளுந்து இனிப்பு தயார். பெண்களுக்கு யூட்ரஸுக்கு ரொம்ப நல்லது. பெண்கள் மாதவிடாய் காலங்களில் காலையில் வெறும் வயிற்றில் இதை சாப்பிடும் பொழுது யூட்ரஸில் உள்ள கழிவுகள் எல்லாம் ஈஸியாக வெளியேறிடும்னு பெரியவங்க சொல்லுவாங்க. அதனால் இந்த பனங்கருப்பட்டி கலந்த கருப்பு உளுந்த பெண்கள் அனைவரும் செஞ்சு சாப்பிடுங்க. முழு கருப்பு உளுந்து எலும்புகளுக்கு வலு சேர்க்கும், அதனால் 15 நாட்களுக்கு 1 முறையாவது செஞ்சு சாப்பிடலாம். இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் அழுத்துங்க. நன்றி. வாழ்க வளமுடன்.